முன்முப்பிரவி நிகழ்வுகள் வந்து திரும்பி திரும்பி வரும். ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த திறமைகள்லாம் எனக்கு வர்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முற்பிறவி திறமை தான் அப்படின்னு நான் வந்து இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியும். மரபணு நம்ம ஜாதகம் முற்பிறவி எல்லாமே சம்மந்தப்பட்டது. அறிவியல் ரீதியாக நிரூபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், யார்கிட்ட போய் நிரூபிக்கிறேன்னு தெரியல. இது வந்து டிவியில் ஒன் ஹவர் ஷோவில் பண்ண முடியாது. இல்லை அதை நிரூபிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதற்குண்டான தரவுகள்லாம் கையில் வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு உதாரணத்துக்கு வந்து ப்ராப்பராக ஜாதகம் படிக்கிறவங்க பார்க்குறவங்க அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் படிப்பாங்க, ஒரு சிலபஸ் இருக்கும் படிப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் படிக்கலை அப்படின்னா அப்போது இது எப்படி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி எழுது. இந்த பிறவியில் படிக்காதுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் போன ஜென்மத்தில் எங்கேயாவது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பிறந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் நான் பார்த்துருப்பேன். அது அந்த ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம கனவுகளில் வந்து எனக்கு வந்து நான் வெஸ்டர்னையும் ஈஸ்டர்னையும் கம்பைன் பண்ணதால் அக்யூரஸி கூட வருது. சூரியன் சந்திரன் லக்னம் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம். நான் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் 6000 பேர் பார்க்குறதுன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. 3 வருஷத்தில் ரெஃபரன்ஸ் மூலமாகவே பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே படிக்கலை. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஃப்ளோவாக வருது. இப்போ யூஸ்வலாக பார்க்குற இந்த ஜாதக மெத்தட்லேருந்து உங்களது முற்றிலும் கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா? சொல்ல போனால் நான் வந்து புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்ல வர்றேன். அது எங்கேருந்து வரும்? நான் ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல வர்ற விஷயங்கள் எந்த ஜோதிடத்துலையுமே இல்லை. ஐந்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கவனிக்கப்படுவாங்க. அதில் நாம் குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம ரொம்ப நம்பியிருக்கிற ஒரு சைடு நம்பியிருக்கிற ஒரு விஷயம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் கொஞ்சம் புதுமையாகவும் பல்வேறு விஷயங்களையும் ஒரு சிலர் சொல்வதன் மூலமாக கவனிக்கப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் இப்போது கவனிக்கப்பட்டுருக்கிறார். ஜோதிடத்தை ப்ராப்பராக படிக்கலை அப்படின்னாலும் சயின்டிஃபிக்கலாக அதை அணுகி சயின்டிஃபிக்கலாக அதில் ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக பல்வேறு கஸ்டமர்ஸை உலகம் ஃபுல்லாக வச்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அவர் ப்ரெடிக்ட் பண்ணது போலவும் நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை பண்ணியிருக்கிற ஒருத்தர் தான் இப்போ நம்மோடு இணைந்திருக்கிறார், திரு விஜய் ரிஷி அவர்கள். அவரிடம் நம்மளுடைய உலகமாக இருக்கட்டும், இல்லை அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை பிரபலங்கள் குறித்தாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க சார். ஸோ உங்களை பற்றி இப்போது கேள்விப்படும் பொழுது பல்வேறு விஷயங்கள் வந்து இதை எப்படி வந்து இவர் சொல்கிறாரு? இப்போது ஜாதகம் அப்படிங்கிறத மெயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்கியிருக்கிறவங்க பஞ்சாங்கம் அது இதுன்னு கையில் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்படிலாம் நான் பண்ணலை, பட் இது ஒரு வகை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் பயன்படுத்துகிற யுக்தி என்ன? கண்டிப்பாக இது வந்து ஜோதிடம்ங்கிறது எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வம், ஒரு எல்லாருக்குமே வர்ற ஆர்வம் தான். ஒரு புக்கை படிச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கு இந்தந்த பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது திருப்பி திருப்பி அதை படிக்கும் போது பார்த்து அது சூரியனை வச்சே இப்போ பண்ணுவாங்க. நான் வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் பண்ணுவேன், அதனால் சூரியனை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஃபிட் பண்ணுதே அப்படின்னு ஒரு ஆர்வமாக ஆரம்பிச்சிது. ஆனால் உள் தூண்டல் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சின்ன வயசுலேருந்து. அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பார்க்குறது வேதிக் இந்தியன் முறையில் பார்ப்பாங்க, நான் பார்க்குறது வெஸ்டர்ன். அப்படின்னா சம்மந்தமே இல்லை. இது வந்து மரபணு மூலமாக எங்கள் தாத்தாட்டிருந்து என்கிட்ட வரலை. நான் பார்க்குற விதமே வந்து கட்டமே வேறு. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பார்ப்பேன், அது வந்து ட்ராபிக்கல்னு சொல்லுவாங்க, இந்தியன் வந்து வேதிக்குன்னு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ஒரு 36 வயசில் வந்து எனக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்து அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அந்த கொரோனா டைமில் வந்து எனக்கு ஒரு குறுந்தகடு வார்ன் பண்ணி போட்டிருந்தேன். 2019-23 வந்து ஒரு உலக பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு குறுந்தகடு விட்டுருந்தேன், டாக்குமெண்ட்ரி. அது என் டாக்டர் விஜய் ரிஷி சேனலில் இருக்குது, அது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது ஒரு விழிப்புணர்வாக விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா டைமில் 2019 தான் ஜாதகமே நான் பார்க்க ஆரம்பிக்கேன். அதுக்கு முன்னாடி ஜாதகமே நான் பார்க்குறதில்ல. என்ன கட்டங்கள் தெரியும், இது இருக்கும்.
ஆனால் அதான் சொல்ல நான் பார்க்குறதே வந்து சூரியனை வச்சு பார்க்குறேன், வித்தியாசமாக இருக்குது. அந்த 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 விஷயம் தாங்க சார். இப்போது ஒரு ப்ராப்பராக ஜாதகம் படிக்கிறவங்க பார்க்குறவங்க அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் படிப்பாங்க, ஒரு சிலபஸ் இருக்கும் படிப்பாங்க, பர்டிகுலர் ஃபார்முலாஸ் இருக்கும், இதை இதை பேஸ் பண்ணின்னு இருக்கும். பட் நீங்கள் அப்படிலாம் படிக்கலை அப்படின்னா அப்போது இது இது எப்படி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி எழுதியோ பேசிக்கலாக எல்லாருக்கும். ஸோ அதனால் கேட்குறேன் இதை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு திறமை உள் திறமை வருது இந்த இந்த பிறவியில் படிக்காதுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் போன ஜென்மத்தில் எங்கேயாவது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பிறந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் நான் பார்த்துருப்பேன். அது அந்த ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம கனவுகளில் வந்து நம்ம முற்பிறவி ஞாபகங்கள் வரும். நிறைய பேர் அதை வந்து அதை வந்து யோசிக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து கனவு உலகத்தில் போகும்போது நம்ம தூங்கும் போதே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுவோம். இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம சின்ன வயசில் நடந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி நடந்தது கூட ஞாபகங்கள் வரும் நிறையா பேருக்கு. அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் ஓடும் நம்ம கனவுகளில், அது நிறையா பேர் மறந்துடுவாங்க, எந்திரிச்சவொடனே மறந்துடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த கனவுகளை வந்து நோட் பண்ணி அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வரும். அது சிலவங்களுக்கு நைட்மேராகவும் வருவாங்க. தமிழில் எனக்கு அந்த வேர்ட் தெரியல. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நைட்மேராக திரும்பி திரும்பி வரும். முற்பிறவி நிகழ்வுகள் வந்து திரும்பி திரும்பி வரும். ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த திறமைகள்லாம் எனக்கு வர்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முற்பிறவி திறமை தான் அப்படின்னு நான் வந்து இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியும். முன்ஜென்மத்தில் இருந்த ஞானத்தை இந்த ஜென்மத்தில் பயன்படுத்தி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் என் ப்ரெடிக்ஷன் வந்து நான் தான் பெஸ்ட் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. நான் வந்து இந்தியர்கள் ஜாதகம் மட்டும் பார்க்கல. இதில் ஒரே விஷயம் என்னென்னா நான் வந்து அர்ஜென்டினா, பொலிவியா, சைனா, ஆப்பிரிக்கா கண்ட்ரி எல்லார் ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே ஃபிட் ஆகுது. ஓ, அங்கே இருக்கிறவங்களும் ஜாதகத்தில் நம்புகிறாங்க? ஆமாம், அமெரிக்காவில் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட மூலமாக பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களும் அந்த இதில் நம்புகிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ரொம்ப பாப்புலர் வெஸ்டர்ன் வேர்ல்டில். வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1983 ரொனால்ட் ரீகன் ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அவருக்கு இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அவர் ஒரு ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மாளிகையில் ஒரு ஜோதிடரே வந்து வச்சுருந்தார். நீங்கள் பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து இப்போ வந்து சூரியனை வச்சு பார்க்குறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து அவங்க பஞ்சாங்கத்தெல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, கரெக்ட் பண்ணி அவங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தா எனக்கு வந்து நான் வெஸ்டர்னையும் ஈஸ்டர்னையும் கம்பைன் பண்ணதால் அக்யூரஸி கூட வருது. சூரியன் சந்திரன் லக்னம் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம். நான் சொன்னதுக்கு வந்து அதுக்கு உதாரணங்கள் என் கஸ்டமர்ஸ் தான், அவங்க சொல்கிறது தான். நான் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் 6000 பேர் பார்க்குறதுன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. 3 வருஷத்தில் ரெஃபரன்ஸ் மூலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த திறமை நான் எங்கேயுமே படிக்கலை. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஃப்ளோவாக வருது. இதே தான் நீங்கள் வந்து சின்ன வயசு அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ உங்களுக்குள்ளே எப்படி தோணும், அது எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆகுது, ஓகே இதுதான் நடக்க போகுதுன்ற ப்ரெடிக்ஷன்? இப்போ நீங்கள் தூங்கும்போது தூங்குவதன் வாயிலாக முன்ஜென்ம நினைவுகள் பெறுவது உண்டு அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் தூங்கிட்டு அதன் மூலமாக ஒரு கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்தால் அது ஒரு வகைன்னு நம்பலாம். பட் முழிச்சிருக்கும் போது அப்படி பண்ணும்போதே அந்த ஞானம் வந்து அப்போ முழிச்சிருக்கும் போது முன்ஜென்மத்துக்கு போயிட்டு வரீங்களான்ற ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதுக்கு ஒரு உதாரணமே நான் சொன்னேன்னா, நீங்கள் வந்து மொத மொதல் சைக்கிள் ஓட்ட படிச்சிருப்பீங்க, சைக்கிள் ஓட்ட படிப்பீங்க, படிச்சிருக்கீங்க, அந்த ஞாபகங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து. எல்லாருமே இது சைக்கிள் தமிழில் வந்து மிதிவண்டின்னு சொல்லுவாங்க, சைக்கிள் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு 40 வருஷம் சைக்கிளே ஓட்டியிருக்க மாட்டாங்க. திருப்பி போய் சைக்கிள் ஓட்டினா கண்டிப்பாக வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடும், கண்டிப்பாக வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா வந்து நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசண்டாக ஸ்வீடனுக்கு போனேன். 30 வருஷம் கழித்து போகிறேன். அந்த அந்த ரோட்லலாம் நடந்து போகும்போது இந்த 30 வருஷமாக இல்லாத ஞாபகங்கள்லாம் அப்படியே என் கண் முன்னாடி வந்து நிற்குது. இந்த 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 தெரு சந்தில் இவரை மீட் பண்ணோம், இந்த இடத்துல இது பண்ணோம் அப்படின்னு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமே ஒரு முற்பிறவி மாதிரி தான். 30 வருஷங்கிறது ரொம்ப தள்ளி. அந்த அதுக்கப்புறம் நான் அந்த நாட்டுக்கு போனதே கிடையாது. இது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து மரபணு ரீதியாக அதாவது நம்ம டிஎன்ஏலே ரெக்கார்ட் ஆகும். நம்ம உள் உணர்வுகள், நம்மளோட எண்ண அலைகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அது ரெக்கார்டாகி வர்றது தான் நம்ம முற்பிறவின்னு நான் சொல்ல வரேன். உங்கள் ஜாதகம், உங்கள் மரபணு, அது போக அதோட வர்ற மெமரிஸ், நம்ம செஞ்ச மெமரிஸ், நம்ம போனதுல அதான் 3 வயசு குழந்தை வந்து
அழகாக மோசாட்டோட அழகாக பியானோ வாசிக்குதுன்னா அவளுக்கு அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கணும் அந்த நோட்ஸை கரெக்டாக பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் விஜய் டிவி எல்லாம் அது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வர்றது தானே. இல்லை நம்ம எஸ்பிபி சாரே வந்து 17 வயசில் தான் பாட ஆரம்பித்தார், 17-18 பாட ஆரம்பித்தார். இப்போ நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி கிளாசிக்கல் மியூசிக் படித்து அவங்க வந்து இப்போ 30 வயசுலையுமே பாடுறது கஷ்டப்படுறாங்க. 3 வயசு குழந்தை எப்படி பாடுது, ஒரு 4 வயசு பையன் எப்படி பியானோ வாசிக்கிறான், பாடுறது பியானோ வாசிக்கிறது, அது போக 7 வயசு குழந்தை ஒரு கம்பெனி சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக எப்படி வர்றார், அவருக்கு எப்படி அவர் ட்ரைனிங் இருக்கா, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து முற்பிறவி ஞாபகங்கள், திறமைகள் அப்படியே ஃப்ளோவாக வரும். இப்போ வந்து இசைஞானி இளையராஜா நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவர் அப்படியே அந்த 10,000 பாடல்களுக்கு திறமை எப்படி வருது, எல்லாருக்குமே வரல, அவங்க முற்பிறவிலையும் அந்த தொழில் செஞ்சதுனால அந்த ஞாபகமாக வருதுன்னு இருக்கேன். மரபணு நம்ம ஜாதகம் முற்பிறவி எல்லாமே சம்மந்தப்பட்டது அப்படின்னு நான் வந்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். யார்கிட்ட போய் நிரூபிக்கிறேன்னு தெரியல, இது வந்து டிவியில் 1 ஹவர் ஷோவில் பண்ண முடியாது. இல்லை அது நிரூபிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதற்குண்டான தரவுகள்லாம் கையில் வச்சுருக்கிறீங்க? கண்டிப்பாக வச்சுருக்கேன், கண்டிப்பாக. ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து நம்ம மரபணு மூலமாக எப்படி கிரகம் ரீதியாக வந்து இருக்குன்னு என் குறுந்தகட்டில் 1 ஹவர் டிவியில் சொல்லியிருப்பேன். ஒரு ஆளுக்கு காது ஏன் முன்னாடி இப்படி இருக்கணும், ஒருத்தங்களை பின்னாடி இருக்கும், மூக்கு சிறுசாக இருக்கும், கண் பெருசாக இருக்கும், உதடு பெருசாக இருக்கும், அந்த அது எல்லாமே வந்து ஜாத ரீதியாக வந்தது. அதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குறுந்தகட்டில் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அறிவியல் ஆதாரத்தோடு பேசுகிறதுனால தான் எனக்கு ஜாதக கணிப்பும் வருதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஒரு இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன், கார் யாருனாலும் ஓட்டலாம் சார், கார் படித்து ஆர்வமாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த காருக்குள்ளே என்ன நடக்குங்கிறது மெக்கானிக் ஒர்க்கு தான் தெரியும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஜாதகம், நம்ம மரபணு, கோள்கள், அது விஞ்ஞான முறையில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிகிறதுனால தான் நான் வந்து சொல்ல முடியுது, கணிப்பே சொல்ல முடியுது, படிக்காமல் சொல்ல முடியுது. இந்த மூணே கனெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் இது கணிப்புகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 90% கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ யூஸ்வலாக பார்க்குற இந்த ஜாதக மெத்தட்லேருந்து உங்களது முற்றிலும் கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதாவது சொல்ல போனால் நான் வந்து புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்ல வர்றேன். அது எங்கேருந்து வரும், நான் ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் இது சின்ன வயசில் எங்கேயாவது புக்கில் வாசித்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அந்த ஞாபகமாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல வர்ற விஷயங்கள் எந்த ஜோதிடத்துலையுமே இல்லை, எந்த ஜோதிடத்திலையுமே இல்லை. புது புது விஷயங்கள் நான் வந்து சொல்ல வர்றேன், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முற்பிறவி ஞாபகம் வந்து நான் சொல்லுவேன். அது போக நம்ம ஜோதிட கட்டத்தை பார்த்திங்கன்னா வந்து சில மிருகங்கள் இருக்கும், அப்புறம் நீர் ராசிகளுக்கெல்லாம் நீர் விலங்குகள் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு தனுஷ் ராசிக்கு வந்து ஒரு சென்டார்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குதிரை, பாதி குதிரை பாதி மனுஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அஸ்திவாரமே அழிக்கப்பட்டது 4,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது வரைக்கும் ஜோதிடர்கள் வந்து எதனால் அந்த ராசி கட்டத்துக்கு இந்த இதெல்லாம் அந்த மிருகங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த இது கொடுத்துருக்காங்க, ஒரு துலா ராசிக்கு வந்து துலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் யாருமே கேட்கல. நான் வந்து ஒரு ஆஸ் அ சயின்டிஸ்ட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஆராய்ச்சி மூலம், அது போக ஒருத்தர் முகத்திலிருந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு உள் உணர்வாகவே வந்தது தான் இந்த நான் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்க அஸ்திவாரம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இது அதை பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் சொல்லுவாங்க, அதுவே இருக்குது. பரிணாம வளர்ச்சி எவல்யூஷனே வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு யூகேல போய் 2019 கொரோனாக்கு முன்னாடி ஒரு இது ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸில், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எவல்யூஷனில் போய் நான் வந்து இது டார்வின் சொன்னது கரெக்டு தான், ஆனால் வந்து அது அவர் சொன்னது வந்து ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லியிருப்பார். நான் வந்து இல்லை, இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம ராசி கட்டத்திலே பார்த்திங்கன்னா 4 புல் சாப்பிட்ற மிருகங்கள் இருக்கும், அப்புறம் வந்து மனுஷன் இருப்பான், ஒரு சிங்கம் இருக்கும். ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி அதில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் நம்ம பூதங்கள் கொடுத்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு வந்து அக்னி பூதம்னு சொல்லுவாங்க, ரிஷபராசிக்கு வந்து நிலம்னு சொல்லுவாங்க. அது எதனால் வந்தது, அதுவுமே பார்த்தோம்னா நம்ம பூமி எப்படி ஆரம்பத்துலேருந்து வந்தது அதுவுமே காமிக்குது அதில் வந்து. ஸோ இந்த நம்ம சந்திரமண்டல் நம்ம சூரிய மண்டலம்
அதுக்கு மேலே நம்ம இது மில்கி வே எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நான் சொல்ல வர்றேன். எல்லாமே இந்த உலக பூமியில் வந்து மிருகங்கள் வரிசையாக பிறந்து வர்றதும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு 90% நிர்ணயிக்கப்பட்டது, 10% அவங்க அந்தந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்றப்பில் ஒரு டெசர்ட்டுக்கு போனாங்க அது கேமலா மாறிடுது, இங்கிட்ட தண்ணி பக்கம் வரைஞ்சுனா குதிரையாக இருக்குது. ஸோ அந்த அனிமல் இல்லை அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அது சயின்டிஃபிக்கலாக இந்த விஷயத்தை சொல்லலாம். பட் அந்த சயின்டிஃபிக்காக நடக்கிற ஒரு விஷயத்தை ஜாதகம் வழியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, அது எக்ஸாக்டாக மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி புரிய வைக்கிறது மக்களுக்கு ஜாதக ரீதியாக? கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு விந்தும் முட்டையும் சேர்ந்த உடனே அவங்க ஜாதகம் எழுதப்படுது. எப்போ அந்த கரெக்டாக அந்த விந்து அது வந்து அணுக்கள், விந்து அணுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது டிஎன்ஏ உயிரணு வந்து சேர்ந்த உடனே உங்கள் ஜாதகம் எழுதப்படுது. நீங்கள் எந்த எத்தனை மணிக்கு பிறப்பீங்க, எப்படி பிறப்பீங்க. நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் சிசேரியன், நீங்கள் பிறக்கும் போது தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றி இருந்திருக்கு, இல்லைனா தண்ணி குடம் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பிறக்கிற விதம் முதற்கொண்டு இருக்குதுன்னு நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். ஆனால் இதை மற்ற யாரும் சொன்னது கிடையாது, இது நீங்கள் தான் சொல்கிறீங்க. இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற மெத்தடே வேறு மெத்தடு. அதாவது நாம் யூஸ் பண்ணுறது ட்ராபிக்கல் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, அது கூட சயின்ஸும் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம மரபணு, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நோய் வருது அப்படின்னா மரபணு மூலமாக வர நோய்களும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வரும், இல்லைனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அதுவும் என்னால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது, நான் கண்டுபிடிக்கல. நம்ம முனிவர்கள் தவம் செஞ்சு நம்ம உடம்பையே வந்து பிரிச்சுட்டாங்க. தலை வந்து மேஷம், பல்லு தொண்டஸ் ஏரியா வந்து ரிஷபம், இதெல்லாம் ஏற்கனவே பண்ணது தான், அதெல்லாம் வேதத்திலே இருக்குது. முட்டி வரைக்கும் மகரம்னு வரும், இங்கே வந்து வயிறு வந்து கடகம் வரும். சூரியன் வந்து எல்லா உயிரணுக்களுக்கும் இந்த இதுக்கும் சக்தி கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம இருதயம் எல்லாத்துக்குமே பிளட் சப்ளை பண்ணுது, அதனால் இதை வந்து சூரியனோட இது, அதாவது சிம்மராசிக்கு சொல்லியிருப்பாங்க. சிம்மராசி கடகராசி, வயிறு வந்து மேல் வயிறு வந்து கன்னிராசி, அப்புறம் கீழ் வயிறு வந்து துலாம் வரும், அப்புறம் நம்ம ஆண்குறி பெண்குறி வந்து விருச்சகம் சொல்லுவாங்க, இது வந்து தனுஷு, இது முட்டி வந்து மகர ராசி. ஸோ இதை பார்த்து கூட நான் சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டில் வந்து கர்ப்பப்பை சர்ஜரி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு முட்டி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியும். எல்லாமே மரபணும் இந்த சயின்டிஃபிக்காக கிரக நிலைகள் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது பொறுத்து சொல்லலாம் தான். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போது இடையில சித்தர்கள் பற்றிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்க, இப்போது நீங்கள் பார்க்குற முறைகளுக்கும் உங்களோட இந்த செயல்பாடுகளுக்கும் சித்தர்களுக்கும் என்ன தொடர்பு? சித்தர்கள் வந்து அதாவது நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக, அதான் வந்து நம்ம முற்பிறவி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். போன பிறவியில் செய்ய விட்டதை இப்போ பண்ணுவோம். ஸோ சித்தர்கள் வந்து அவங்க வந்து இந்த பூமியில் நிறைய தடவை பிறந்துட்டாங்க. ஸோ பிறந்து அவங்க வந்து ஒரு புத்தர் மாதிரி எல்லா இதுலையுமே வந்து ஒரு பிடிப்புத்தன்மையே இருக்காது, துட்டு சம்பாதிக்க தெரியாது அவங்களுக்கு, பிடிக்காது அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் சரி நம்ம பிரபஞ்சத்திலே நம்ம லைஃப்பை ஊற்றுவோம் அப்படின்ட்டு மனநில அலைகளை ஒன்றுபடுத்திடுவாங்க. மன அலைகளை ஒன்றுபடுத்தினாலே நம்ம கர்ம வினைகளே இருக்காது, அவங்கள தான் சித்தர் ஆகிறாங்க. கர்மானா என்ன, ஒரு இச்சை பிறக்கணும், ஒரு ஆசை பிறந்துச்சுன்னா உடனே கர்மா ஸ்டார்ட் ஆயிடுது. ஒருத்தங்களை வந்து நம்ம தீங்கு செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஒரு கர்மாவும் ஆயிரும், ஒருத்தவங்களுக்கு நல்ல செய்ய போகிறோம் அப்படின்னு தாட்டு வந்துருச்சுனாலே அதுக்கு அந்த என்ன அலைகளே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சித்தர். எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்தை சாப்பாடு கூட தேவையில்லை, கிடைக்கும் போது சாப்பிடுவீங்க, தண்ணி குடிச்சுக்குவீங்க, அந்த சித்த நிலை இருப்பாங்க. ஸோ அந்த சித்தநிலை அடைகிறது வந்து நிறைய பிறப்புகளுக்கு அப்புறம் அடைவார்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மனநிலை ஒருநிலைப்படுத்துகிறவங்களுக்கு வந்து நான் நிறையா மெடிடேஷன் பண்ணுவேன், அது மனநிலை ஒருநிலைப்படுத்துறது. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிரபஞ்சத்து கூட இணைகிறதுனால நடக்க போகிறது, நிறைய பேர் கோள்களே பார்க்க மாட்டாங்க சித்தர்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் இந்த இதில் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ட்யூஷன், ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்துல இல்லை, அப்படியே பிரபஞ்சத்தோட ஒன்றிணைஞ்சிடறாங்க சித்தர்கள். அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடக்க போகிறது எல்லாமே தெரிஞ்சிடும், அதை வந்து முன்கூட்டியே சொல்லுவாங்க. அவங்க ஜாதகம் எல்லாமே வந்து உட்கார்ந்தவொடனே சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சித்தர்கள் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கே வந்து ஜீவ சமாதி அடைவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு அவங்களோட நேச்சுரல் டெத், நம்மளுக்கு வந்து டெத்து வந்து நிறையா வரும், ஆக்சிடென்டல் டெத் இருக்கும்,
ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தப்பு நடந்துச்சுன்னா டெத்து வரும். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிக்கல் அந்த டெத்து வரும். ஸோ ஆனால் வந்து நேச்சுரல் டெத்துன்னு ஒன்று தான் இருக்கும். இப்போ எப்போ போகிறோன்னு ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. அது வரைக்கும் தசா தசா புக்தியும் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 60-90 தான் எல்லாரோட வாழ்க்கை இருக்குது. ஸோ சித்தர்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பவர் இருக்குது, அவங்க வந்து வேறு நிலையில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ பல்வேறு தகவல்களை நீங்கள் சேகரித்த விஷயங்கள் அண்டு நீங்கள் நிறைய படித்து நீங்கள் நிறைய ஆய்வு பண்ண விஷயங்களை வந்து எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ, நன்றி.